கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம சங்கீதம் 79 அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தொத்தீரம் ஏசுநாதா, தொத்தீரம் ஏசுநாதா, உம்மக்கன்றும் தொத்தீரம் ஏசுநாதா, தொத்தீரம் ஏசுநாதா, உம்மக்கன்றும் தொத்தீரம் ஏசுநாதா. தோத்திரம் செய்கிறோம் நின்னியார் திரு நாமத்தை நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னியார் திரு நாமத்தை நாதரவேல். இன்றைத்தா இன்றைத்து நமாதிலாம் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைத்து நமாதிலாம் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபை காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபை காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிர மாதினால் திறந்தனின் ஜீவ பொது வாலியா, நின்னுதிர மாதினால் திறந்தனின் ஜீவ பொது வாலியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவம் உள்ள பதவியே பொது காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவம் உள்ள பதவியே பொது காலம் எங்களுக்கு, எத்தனை மா தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மா தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூத செனைகள் மனுகர கீதங்கால எப்போதும், வானர் தூத செனைகள் மனுகர கீதங்களால் எப்போதும், ஒய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஒய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நிரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நிரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே ஆன்றி இகத்தில் வேறொரு தட்சமில்லை பரனே, நீரே ஆன்றி இகத்தில் வேறொரு தட்சமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தர் வசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ்லாட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மந்தி அக்கா பிரைஸ்லாட், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்ப சங்கீதம் 79 அதிகாரத்தை ஒரு தீர்க்க தரிசனமாக நம்ம பார்க்கிறோம். தேவாலயம் அழிக்கப்படுகிறது, இது ஆசாப் எழுதுகிறார். இந்த சங்கீதம் எழுதப்பட்ட நேரத்தில் தாவீதின் மூலமாக இன்னும் தேவாலயம் பிளான் கொடுக்கப்படலை, சாலமோன் ஆலயத்தை கட்டவே இல்லை. ஆனா தீர்க்க தரிசனமாக ஆசாப்புக்கு ஆண்டவர் காட்டுகிறார், அதாவது கிமு 1872 அதிகாரத்தில் ஒரு பலி செலுத்தப்படுகிறது, ஈசாக்க பலியாக செலுத்தப்படணும், ஆனா சப்ஸ்டிடியூட் ஒரு ஆடு பலியாகிறது. அந்த மோரியா மலையில தான் இந்த தேவாலயம் கட்டப்படுகிறது. ஒரு சிச்சை வருகிறது எருசலேமை நோக்கி, தாவீது செய்த பாவத்தை நிமித்தம் தாவீது சொல்கிறாரு, நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் ஏன் பலியாகணுங்கிறாரு. உடனே ஆண்டவர் அந்த நிப்பாட்டுகிறார், ஸ்டாப் அப்படின்றாரு. சங்காரத்தை நிப்பாட்டிட்டான். அந்த ஒரு களம் இருக்குது, இந்த களத்துல தேவாலயம் கட்டப்படுது. ஆனா அந்த தேவாலயம் கிமு 1004 தேவாலயத்தை சாலமன் கட்டுகிறாரு, தேவாலயம் இடிக்கப்படுது. தேவாலயம் இடிக்கப்படுகிறது, ஆனா அந்த தேவாலயத்தை கோரேஸ் ராஜா கட்டுகிறார், அந்த தேவாலயமும் இடிக்கப்படுகிறது. இடிக்கப்பட்டு கட்டப்பட்டு இடிக்கப்பட்டு இது எல்லாத்தையுமே
தீர்க்க தரிசனமாக பார்க்கிறார். சரி, ஆறு வசனங்களை நம்ம தியானிச்சாச்சு. இன்னைக்கு ஏழாவது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 79:7. அவர்கள் யார்? இந்த அவர்கள் புறஜாதியார். எந்த புறஜாதியார் பாருங்க, முதலவசன தேவனுடைய புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்தாலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடு ஆக்கினார்கள். இந்த எருசலேமில் இருக்கிற மக்கள் யாக்கோபை பட்சித்து, இந்த யாக்கோபை பட்சித்து அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எசாயா 9:12 முற்புறத்தில் சீரியர் புறஜாதி. தெளிவாக இது இப்படித்தான் நடக்கும், இது இப்படித்தான் நடக்கும் சொல்லிட்டார்கள். முற்புறத்திலே சீரியரும் பிற்புறத்திலே பெலிஸ்தியரும் வந்து இஸ்ரேலை திறந்த வாயால் பட்சிப்பார். திறந்த வாயானது அவருடைய மூலிகிறது, அது டஃப் ஃபைட் கிடையாது. டஃப் ஃபைட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு தேசமும் ஈக்குவலா சண்டை போட்டு சண்டை போட்டு நாட்கள் மாதம் வருஷ கணக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆண்டு தன்னுடைய பாதுகாப்புங்கிற ஒரு வளையத்தை எடுத்துறாரு. பட்சித்து காக்கிற பட்சி, பறந்து காக்கிற பட்சியை போல நான் உங்களை காப்பித்து அதை எடுத்துட்டேன். அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் திறந்த வாயாய் பட்சி, இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கு, கை நீட்டப்பட்டிருக்கு. எடுத்துல வா, எடுத்துல வா யாக்கோபே அப்படிங்கிறாரு. ஆனா நோ, அவருக்கு வர்றதுக்கு மனதில்லை. அதனாலதான் ஆண்டவர் உடைய வார்த்தைக்கு கீழ்படியாம 13வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, எசாயா 9:13, ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்திலே திரும்பாமலும், அடிக்கிறவர் இங்க ஆண்டவருக்கு ஒரு நாமம் கொடுக்க, அடிக்கிறவர் யார் அடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளை தகப்பன் தாய் தான் சிக்ஷிப்பார்கள். எசாயா எபிரேயர் 13வது அதிகாரத்தில் சிக்ஷையை கொடுத்திருக்கு. நம்ம அங்க போகல, அங்க திருமணம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். கர்த்தரை தேடணும், அது அவருடைய வாஞ்சங்க. திருவந்திரம் பேருந்தேன், நேற்று பெரிய ஒரு போராட்டம், என் மகளுடைய பிறந்த நாள் செலிப்ரேஷன் நல்லா அழகா முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ரீசன்ட் டேஸ்ல இப்படி ஒரு போராட்டத்துக்குள்ள நான் வரல, அதனால என்னால செய்தி கொடுக்க முடியாத சூழ்நிலை போயிடுச்சு. ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன். ஆமா, என் மகள ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இவ்வளவு பெரிய எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா எனக்கு வந்த பிரச்சனை இல்லை, என்னால கொடுக்க முடியாச்சு. ரொம்ப வருத்தத்தோட இருந்தேன். 7 மணிக்கு எல்லாருடைய நம்பரும் நான் கூப்பிட்டு சொல்ல முடியல. ஆரோக்கியராஜ் புரதத்தை சொல்லி, ஐயா நீ செல்வி டீச்சர்ட்ட சொல்லி இந்த மாதிரி சிலர்ட்டெல்லாம் போன் பண்ணி சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவன் ஆலயக்கான், ஒரு சிலர் வந்தாங்க. செய்தி நான் சொல்லிட்டேன், யாக்கோபுல உள்ள செய்தி நான் சொல்லிட்டேன். பெரிய சமாதானம், தேடணும். பிரச்சனை வந்துச்சு வந்துச்சு, என் தலைய போறாப்புல பிரச்சனை வந்துச்சு. ஆனாலும் நான் கண்டுக்கிறல, ஆண்டவர் என்னை பாதுகாத்தாரு. காரணம், கர்த்தரை தேடாமல் தேடணும். நம்ம எப்படி தேடுறது? ஒரு சின்ன ஒரு ஒரு காயம் ஏதாவது நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா எப்படி உயிரை கொடுத்து தேடுவோமோ அதை விட இன்னும் அதிகமாக தேடணும். தேடின பின் ஒரு ரிசல்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். எரேமியா 50:4. எரேமியா 50:4. அந்நாட்களிலே அக்காலத்திலும் இஸ்ரேல் புத்திரர்கள் வருவார்கள். ஆண்டவர் இது இங்க இருக்கிறதா சொல்ற, வருவீங்கப்பா, நீங்க எங்க போவீங்க, அடிக்கிற என்னடத்தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி வருவார்கள். அவர்கள் யூதா புத்திரரும் ஏகமாக அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அழுது சிச்சை, நான் ஒரு பாதையில போகும்போது எனக்கு வந்துச்சு, வழியில் போய்த்தான் அழுதுதான் வர சாய்ஸ் கிடையாது. ஆனா தேடுறத நிப்பாட்டக்கூடாது. அதனாலதான் தங்கள் தேவனை தேடுவார்கள். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினாலே நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம். வாருங்கள் வாருங்கள், ஒரு அழைப்புங்க. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க, கவனமா கேட்டுக்கோங்க. பிரச்சனைகள் வருமா? வரும். எனக்கு வருமா? வரும். உங்களுக்கு வருமா? வரும். ஆனா நம்ம ஒரே ஒரு பாதை தான், இந்த பாதையில போய்கிட்டே இருக்கணும். நித்திய உடன்படிக்கையினாலே, அது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பண்ண உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கையினாலே நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்ளவும் வருங்க. அவர் கை நீட்டப்பட்டுதான் இருக்கு.
ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, தள்ள மாட்டாங்க. இன்னிடத்தில் வந்த ஒருவர் நான் பொறுமையை தள்ளுவதில்லைங்கிறாங்க. சியோனுக்கு நேராக முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எது என்று கேட்டு விசாரிக்கிறோம். சியோனுக்கு போகிற வழி எது? நானே வழியும் சத்தியம் ஜீவனுங்கிறார். அவர்கிட்ட போய் கேட்கணும், அந்தவரே இப்படித்தான் அழுதுதான் என்ன செய்யணும், அவங்க வரணும். ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன், எரேமியா 56. என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள். இப்ப நான் யாக்கோபு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன், கவனமா கேட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நேற்று செய்தியில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபைக்குள்ள வந்தாச்சு, வந்துட்டு இவங்க ஒரு காலத்துல குதிரையா இருந்தாங்க, ஆண்டவர் கடிவாளத்தை போட்டு பிடிச்சுக்குள்ள வந்தார், சபைக்குள்ள வந்தாச்சு, கப்பலுக்குள்ள வந்தாச்சு. இப்ப ரெண்டு காரியத்தை பாக்குறோம். ஒன்னு அத்திமரம் திராட்சை செடி. யாக்கோபுர கேள்வி கேட்கறாரு, அத்திமரம் திராட்சை செடி காய்க்குமா, திராட்சை செடி அத்திக்காய் கொடுக்குமா அப்படிங்கிறாரு. இதற்கு சங்கீத மத்தியில் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு கல்லர் தீர்க்கதரிசி அவன் எப்படி வருவான்னா, ஆட்டு தோலை போத்திக்கிட்டு வருவான். எதற்காக வருகிறான், ஆடுகளை ஏமாத்துறது. சபைக்குள்ள வந்தாச்சுன்னா அவங்க ஆடுகள், நாம் அவருடைய பலத்த கரத்தில் இருக்கிற ஆடுகள், அந்த ஆடுகளை தான் இங்க பார்க்கணும். இவங்க என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அந்த ஆடு காணாம போயிரு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மாட்டுக்கு வீடு தெரியும். நான் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன், ஹைவேஸ்ல ஒரு மாட்டு வண்டி போயிட்டே இருக்கும், அந்த மாட ஓட்டாலே சுகமா படுத்து தூங்கிட்டு இருப்பாரு மாட்டு வண்டியில, வண்டி போயிட்டே இருக்கும். ஆனா அந்த மாடு கரெக்டா வீட்டுல கொண்டு நிப்பாட்டிருக்கும். நீங்க பாத்துருக்கீங்க, எனக்கு நான் பார்த்திருக்கேன், பல முறை பார்த்து அது எப்படி அவங்களுக்கு அப்படி தூக்கம் வரமா எனக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு ஏசியை போட்டு பொத்திக்கிட்டு தூங்குறாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, ஆனா ஆடு மேய்ப்பன் யாருன்னு தெரியாது, கொண்டு போய் விடுங்க, எங்கேயாவது சுத்திட்டு கிடக்கும், அது எங்கேயாவது வாய் கடிச்சிட்டே இருக்கும். ஆனா அந்த என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அதை சிதற பண்ணி. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் அவர்களை என்ன செஞ்சேன், திரும்ப கொண்டு வந்துட்டேங்கிறார். இது என் ஜனம் அப்படிங்கிறார். அடுத்து ஏசாயா 43 அதிகாரம். ஏன் இது நடந்ததுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் பார்க்க போயிடும். ஏசாயா 43 அதிகாரம் 28 வசனம். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி சாபத்திற்கும் இஸ்ரவேலின் நிந்திக்கும் ஒப்பு கொடுப்பேன். ஏன் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 21 பாருங்க, 43 அதிகாரம் 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், ஆனால் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். கூப்பிடலையா ஆண்டவர் கைவிட்டு எவ்வளவு தெளிவா சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இதை தேடினால் கண்டுபிடிக்கலாம், நீ நீ விட்டுட்டா நான் உன்னை கைவிட்டுறேன், நீ என் கூட நான் கூட, இட்ஸ் சோ சிம்பிள் டீல். என்னுடைய தம்பியுடைய மனைவியுடைய தம்பி டாக்டர் மனோஜ்குமார், முன்னாடியெல்லாம் வருவாரு பாலக்கான், அவர் ஒரு டென்டிஸ்ட், அவங்க மலையாளத்துல தான் பேசுவாங்க. எனக்கு மலையாளம் தெரியாட்டாலும் ஒரு சில இதெல்லாம் புரியும். அதுல ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு என்னுடைய மனைவிக்கும் அதே தம்பிக்கும். அவன் ஒரு வார்த்தையை சொல்றான், எங்கோட்டம் இல்லன்னா அங்கோட்டம் இல்ல. நான் கேட்டேமா அது என்ன இங்கோட்டம் அங்கோட்டம், நான் என்ன சொல்றான், நீ எங்கிட்ட அன்பா இல்லன்னா நான் உன்ட்ட அன்பா இருக்க மாட்டேன், நீ எனக்கு பிடிச்சதுல நான் உனக்கு பிடிச்சது செய்ய மாட்டேன், இங்கோட்டம் இல்லன்னா அங்கோட்டம் இல்ல, ஒரே வார்த்தை இதுதான் தீபம். நீங்க சொல்றது என்ன, இங்கோட்டம் இல்லன்னா அங்கோட்டம் இல்லைங்கிறாரு. நீ என்னைய துதிக்கவில்லை. ஏசாயா 43 அதிகாரம் 21. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், ஆனாலும் யாக்கோபே நீ நோக்கி கூப்பிடுவார். சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம், 8 வசனம் போவோம். சங்கீதம் 79 அதிகாரம் 8 வசனம். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்கள் மேல் எங்களுக்கு விரோதமாக நினையாதீர்கள், இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேர்விடுவதாக, நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவாலயம் ஒரு
ஜனத்துக்கு ரொம்ப முக்கியம். தமிழ்ல ஒரு வார்த்தை, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காது. எல்லா தேசத்துலயும் அவங்க அவங்க கடவுளுக்கு ஒரு பெரிய பெரிய கோயில் இருக்கும். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில நீங்க பார்த்தீங்கன்னா அதுல கலை வேறுபாடு. நான் உள்ள இல்லை, வெளியில இருந்து சொல்றேன், உள்ளே எல்லாம் போகாது. வெளியிருந்து பார்த்தீங்கன்னா நாலு டைரக்ஷன்ல நாலு என்ட்ரன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி. அதில் இரும்பு கிடையாது, காங்கிரீட் கிடையாது, கல்லை ஒரு கல் மேலே இன்னொரு கல்லை தூக்கி அது அவ்வளோ அழகாக இருக்கு. தஞ்சை கோயில் எல்லா கோயிலும் அவங்களுடைய பெருமையை காட்டுறது. இஸ்ரேல் தேசத்து மக்களுக்கு இவ்வளோ நாள் அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா கூடாரம் தான் இருந்துச்சு. கூடாரத்தில் 400 வருஷமாக அவங்க கடந்து வருகிறார்கள். அந்த கூடாரம் தான் அவங்களுக்கு. இப்போ தாவீதுக்கு ஒரு பெரிய வாஞ்சை வந்துருச்சு, ஆண்டவரே நான் பெரிய மாளிகையில் தங்கியிருக்கேன், ஆண்டவரே நீங்கள் ஒரு கூடாரத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தேவாலயம் கட்டுறவரை நான் தூங்கவே மாட்டேன், கண்ணில் முறக்கு மாறக்கூடாது எனக்கு அப்படின்னு சொல்லி கட்டுன்னு நினைச்சாரு ஆண்டவர். சாலமோனுக்கு ஃபென்டாஸ்டிக் ஏ கிளாஸ் தேவாலயத்தை கட்டிட்டார். மற்ற கடவுளுக்கும் நம்முடைய கடவுளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சோகால்டு கடவுள் ஒரு விக்கிரகம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கும். சில சிம அந்த சிலையை தூக்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியும், சிலையை தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனாலும் வேற ஒரு சிலையை தூக்கி உள்ள தூக்கி வச்சிருவாங்க. திருப்பதி வெங்கடாசலபா கோயில பாத்தீங்கன்னா அந்த தலை ஒரு கிராக் வந்துருச்சு. காரணம் ஹெவி வெயிட் தூக்கி தலையில வைக்கிறாங்க கிரீடங்களை. அதனால அவங்க ரூல் போட்டாங்க, கிரீடம் வைக்கிறியா நீ 10 கிலோ வைக்கிறையா 2 கிலோவா செஞ்சுக்கிட்டு 10 ஆனா ஒரு கதை தலையில வச்சா தலை ஆடுது. நம்முடைய ஆண்டவர் அப்படிங்கிறாரு, இவங்க பாவம் செய்தானா அவர் அதை விட்டுட்டு போயிடுவார். சரி, பூர்வ காலத்துல நடந்த அக்கிரமம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ரா எடுத்துக்கொள்வோம். எஸ்ரா பக்கம் 600, எஸ்ரா 9:5. எஸ்ரா 9:5. ஆந்தி வழி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்துக் கொண்ட வஸ்திரத்தோடு சால்வியம் முழங்கால் படியிட்டு என் கைகளை தேவனுக்கு, என் தேவனே நான் உம்முடைய முகத்திற்கு என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறிட்டு வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேல் கடத்தி எங்கள் குற்றங்கள் வானவருக்கு முடிச்சு. எங்கள் பிதாக்கள் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரை நாங்கள் நினைச்சோம் பெரிய குற்றவாளிகள். இது ஒரு பாவ அறிக்கை. எஸ்ரா பாவம் செய்யல, ஆனால் அந்த பாவம் செய்கிற மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். ஆண்டவரே நாங்க 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 அப்படிங்கிறார். இதுதான் அவர்களுடைய ஒரு பிரச்சனை. இப்படி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ரா பக்கம் 600:9:8, இப்பொழுதும் எங்கள் தேவநாயக கர்த்தர் எங்கள் மேல் தப்பேற செல்கிற மீதியா. இப்ப ஆண்டவர் வந்து ஒரு கூட்டத்தை மீதியா வச்சிருக்கிறார், 90% அழிச்சிடறார். அந்த மீதியா இருக்கிற மக்கள் எங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சியை கொடுக்கும், இப்படியே எங்கள் தேவநாய கர்த்தர் எங்கள் கண்களை பிரகாசிக்க பண்ணி எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், அவராலே கொஞ்சம் கிருபை கிடைத்தது. பார்த்தீங்களா என்ன அருமையாக எஸ்ரா சொல்லுகிறாரு. இதுதான் காரணம், ஆண்டவரே உங்க மேலாம் தப்பு இல்லை, நாங்க சேட்டை வந்தாளுங்க எங்களால தப்பிக்கவே முடியாது. இதே ஜபத்தை இதே மாதிரி பேட்டர்ன் ஜபத்தை நீங்க பார்க்கலாம். அது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வருகிற ஜபம். எடுத்துக்கலாமா, தானியல் எடுத்துக்கொள்ளுங்க. 9:5. தானியல் எப்படி ஜபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9:5, நாங்கள் பாவம் செய்து. தானியல் பாவம் செய்தால பைபிள் அவர் ஒரு அன்னகரா மாத்தி விட்டாங்க. ஆனாலும் தன்னை இணைத்துக் கொள்கிறார். பெந்தேகோஸ்த் சபைக்கு தெரியாம நீங்க போயிட்டீங்கன்னா அது ரெகுலர் பெந்தேஸ்து கிடையாது, சிலர் பெந்தேகோஸ்து. அவங்க மருந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க மருந்து சாப்பிட்டு யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து கெட் அவுட் செய்யறாங்க. நீ உள்ளே வரலாம், வரக்கூடாது. நீ ராபோஜனத்தில் தயவுசெய்து கை வச்சிடாரு, சாபம் வந்துடும். ஆச்சா போச்சுன்னு அடிச்சு நீ எவனும் பரவத்துக்கு போக முடியாது, நாங்கள் மட்டும்தான் போவோம் அப்படின்னு நாங்கள்லாம் இப்படி இங்கே இருக்கோம் நீலாம் தரையில் உட்காந்துரு அப்படின்னா. ஆனால் தானியில் அப்படி சொல்ல மாட்டேங்கிறார்.
நாங்கள் பாவம் செய்து, தானியேல் 9:5, அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்காய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயத்தையும் விட்டு அகன்று போகும். பயந்து வசங்கள்தான் வரும். எதுக்காக இதை சொல்றேன்னா, இவருடைய வாழ்க்கை இப்படித்தான், இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒரு கோபம் வந்துச்சு. ஆண்டவர் கிட்ட ஒரு ஜெபம் என்னன்னா, 8வது வசனம் வாசிக்கிற உங்களுக்கு, பூர்வ காலத்து அக்கிரமங்களில் எங்களுக்கு விரோதமா நினையாதியும். ஆண்டவருடைய மெமரியில இருந்து எடுத்து போட்டிருங்க அன்று வேறே அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஜெபம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 25வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, 7வது 25:7, என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரு. ஆண்டவர் மறப்பாரா? எஸ், மறப்பார். அதை இனி நான் நினைக்கவே மாட்டேங்கிற, அதான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவர் அதை எப்படி நான் நினைக்க மாட்டேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் எடுத்தீங்கன்னா இத ரொம்ப அருமையாக நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கலாம் எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது. ஆண்டவர் கிறிஸ்டல் கிளியராக என்ன சொல்கிறாருன்னா, ஏனென்றால் நான் அவர்கள் அநியாயங்களையும் கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமையும் இனி நினையாதிருப்பேன் என்று சொல்கிறேன். இனி நினைக்கவே மாட்டேங்கிறார். என் மெமரியிலிருந்து எடுத்து போட்டுறேங்கிறார். என் புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே, அப்ப ஆண்டவர் வந்து நான் நினைக்கவே மாட்டேன், எதை நினைக்க மாட்டேன், உன் பாவங்கள். அதத்தான் சங்கீதம் 25வது அதிகாரம், என் இளவயதின் பாவங்களையும் என்பது நினையாதிரு. கர்த்தாவே, உம்முடைய தயவை நிமித்தம் என்னை உமது கிருபை நிமித்தம் நினைக்கிறோம். உன்னை நினைக்காதீங்க, உன்னை நினைக்கிறோம். இன்னும் அருமையாக தாவீதை ஜெபிக்க, தாவீதுக்கு ஒரு ஒரு மாஸ்டர் பார்க்க முடியாது. என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்கிறான். காரணம், உன்னை நினைக்காதீங்க, உன்னை நினைக்கிறேன். என் இள வயது பாவத்தை, என் மீறுதல் அக்கிரமத்தை நினைக்காதீங்க. ஆனால் எதை நீங்க நினைக்கணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தாவே உமது தயவின் நிமித்தம், தயவின் நிமித்தம் உமது கிருவையின்படியே நினைத்தல். இது நம்முடைய ஜபம். இந்த ஜபத்தை தான் ஏசாவும் பண்றார். சரி, அடுத்து அந்த நினைப்புல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு ஒரு ஸ்டெப் பார்த்தா தான் நமக்கு தெரியும், அதனுடைய ஆழங்கள் நமக்கு புரியும். சங்கீதம் 130:3, சங்கீதம் 130:3, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனிப்பீரானால் யார் நிலை நிற்கக்கூடும், உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. புரியறதுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்றேன். என்னுடைய தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் எல்லாமே நான் ரொம்ப வீக். எங்க வார்த்தையிட்ட கரெக்ஷன் பண்ண கொடுத்தேன். அவர் சிவப்பு கலர் யூஸ் பண்ணுவார். எங்கெல்லாம் 2 சிலி போடுறதோ அதில் 3 சிலி போட்டிருப்பேன், 3 சிலி போடுறதுல 2 சிலி போட்டிருப்பேன். நிறைய இது எனக்கு தெரியாது, புரியாது, மண்டலையும் ஏறாது. கோடு 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 எல்லாம் சிவப்பு கலர் கோடு. ஒரு கொஸ்டினுக்கு என்னென்னமோ போட்டுங்க அப்படின்னு அப்படியே கண்ணீர் வரும். எனக்கு சின்ன பையன் இப்போ என்ன கண்ணீர் வரும். அன்னைக்கு ஒரு ஒரு நம்ம மர்சி டீச்சர் என்னுடைய நோட்ஸை வாங்கினாங்க. வாங்கிட்டு ரொம்ப கஷ்டம் டாக்டர் இந்த மாதிரி லாங்குவேஜ் கரெக்ட் பண்ணுறோம். ஆனால் அவங்க ஹெச்ஓடி, அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அவங்க ஒரு சில வார்த்தைகளை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கர்த்தாவே நீர் என் அக்கிரமங்களை கவனிப்பிறனா. இந்த டீச்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு அந்த தப்பத்தான் கண்டுபிடிக்கும். அந்தளவுக்கு நுண்ணிக்கு பார்ப்பாங்க. ஆண்டவர் ஐயா அப்படி ஆண்டவரே கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் இந்த கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வரும் ஓட்டையாக தான் இருக்கும். கணிப்பனால் யார் நிலை நிற்பார்கள், உமக்கு பயப்படும்படி உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு. அந்த மன்னிப்பு பூர்வ காலத்து அக்கிரமத்தெல்லாம் தெரிஞ்சு கேன்சல் பண்ணி விட்டோம். கேன்சல் பண்ணி நம்ம ஆண்டர் கிட்ட கொண்டது ஒரு ஜபத்தனமா பார்ப்போம். ஏசாயா 64:9, ஏசாயா 64:9,
வாழ்ந்தது. கர்த்தாவே அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமல் என்றென்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமல் இருப்பாராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே, உம்முடைய ஜனங்களே, உம்முடைய பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயிற்று. புரியுதா உங்களுக்கு? அவனுடைய கோபத்தினால பரிசுத்த பட்டணம் எரிசேம் பாலாயிடுச்சு, வனாந்திரமாயிற்று. எருசலமோ பாலாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையான எங்கள் ஆலயம் அக்னிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தலங்கள் பாலாயிற்று. இது தேவனுடைய கோபம் வந்துச்சு, தேவாலயத்தை அழிச்சிட்டான். ரைட். 9வது வசனத்துக்குள்ள போகிறோம். சங்கீதம் 79:9. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். ஜபம், யாரிடம் இந்த ஜபம் நோக்கி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேட்டரா? ஆம், கிரியேட்டர் தான். ஆனா ரட்சிக்கும் தேவன், ரட்சிப்புங்கிறது புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் இதற்காக அவர் நம்முடைய ரட்சகர். இதோ குழந்தையாக பிறந்த இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சகர், அவர் பாவங்களை மன்னிக்கிறார். அதனால அவர் பேரை இயேசு. ஆனா இஸ்ரேல் தேசத்துல ரட்சிப்பு பல நேரங்களில் எதிரினுடைய கரங்கள் இருந்து ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஆனா அதுபோல இங்கேயும் நாமம், இந்த நாமத்தை குறித்து வாசிப்போமா. சங்கீதம் 115 எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தை நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். இந்த நாமத்திற்கு மகிமை என்னன்னா, நம்ம ரட்சகர் என்ற நாமத்தில் நம்ம ஜெபிக்கும் போது ரட்சிப்பு கொடுக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை, ஒரு விடுதலை கொடுக்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. எங்களுக்கு அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே அவருடைய நாமத்திற்காக நம்ம செய்யணும். எப்ப ஆண்டோடைய நாமத்துக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்களோ, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதத்தை ஆண்டோட பரத்திலிருந்து கொடுக்கும். 100 வசனத்தை வாசகம், 2:4 14:16 ஆசா, அதே ஆசா ராஜா. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் உள்ளவன் காய்களும் பல நாட்டுகளும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிறும், சார்ந்து உங்களுடைய நாமத்திற்கு ஏராளமாக கொடுக்கும். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ளும். உண்மை என்னது? நாங்கள் உமாக ஆடும், எங்களை மேற்கொள்றது உண்மையை மேற்கொள்ள. இது ஒரு அருமையான ஒரு ஜெபம். இது யார் செய்யறாருனா, ஒரு ராஜா. இந்த ராஜாக்கு என்னன்னா, கர்த்தாவே பலம் உள்ளவருக்கும் உமக்கு லேசான காரியம், லேசான காரியம் என்னது? அவருடைய ஊதனா போதும், எல்லாமே ஓடியே போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்ற ஆசா இந்த ஜபத்துக்கு பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு காட்டேன்னா, ஒரு கூட்டத்தார் மக்கள் ஆண்டோடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தவில்லை. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தாத மக்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் ஒரு கோபம் வருது. மல்கியா 2:2 இவங்க ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்திற்கு மகிமை செலுத்தும்படி இதை செய்ய இதை சிந்தியாமல் இருந்தால், நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதத்தையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதாலே அவர்களை சபித்தேன் என்று சாபம். சாபம் வந்து அந்த தேசத்தில் இருக்கிற தேவாலயத்தை அழிச்சிருச்சு. காரணம், ஆண்டோருக்கு அந்த மகிமையை செலுத்தணும், ஆனா அவங்க செலுத்தவில்லை. நாமம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரட்சிக்கும். நாமம் ரட்சிக்கும். நாமம் எப்படி ரட்சிக்கும்? அவங்களை ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு வகையில் நான் உங்களுக்கு காமிச்சேன். நாமம் ரட்சிக்கும்,
இது என்ன ரட்சிப்பு அப்படின்னா, பாவத்திலிருந்து கிடையாது. கோலியாத்திலிருந்து ரட்சிக்கிறதுக்கு நாமம் தான். தாவீது சொல்றான், நீ 1 Samuel 17:45 அதற்கு தாவீது பெலிஸ்தரை, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறார், நீ நானோ நீ நிந்தித்த இஸ்ரேலின் சேனைகள் தேவ இஸ்ரேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரே நாமத்தினாலே ஒன்றா வந்த முடிஞ்சிருச்சு. இதுதான் டெக்னிக். அந்த நாமம் விடுதலை கொடுக்கும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், எதிரிட்டு இருந்து விடுதலை கொடுக்கும். 1-to-1 கோலியாத்தை பார்த்தா நம்ம எல்லாம் ஓடியே போயிடுவோம். ஆனா இது தெரியும், என் கையில இருக்குதுப்பா, இந்த அடப்பாக்கல்லும் இந்த கவுன்னு எல்லாம் சரிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா நான் வச்சிருக்கிறது நாமம், அந்த நாமத்தினால வர்றேன். இன்றைய தினம் நாமம் விசுவாசத்தை கொடுக்கும். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுத்தார். நாமம் உள்ள வந்த உடனே என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்துருச்சு. நான் உன்னை கொன்று ஆள பார்த்தா இப்படி இருக்கான், ஜெய ஜாண்டா இருக்கான். ஆனா நாமம் உள்ளதோட ஒரு தைரியம் வந்துருச்சு. ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய ஆகாய பறவைக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் ஒப்புக் கொடுப்பேன். அதனாலே இஸ்ரேல் தேவன் ஒருவர் ஒன்று என்று பூலோகத்திலாம் அறிந்து கொள்வார்கள். மகா இரக்கமும் கருபேமல்ல பிதாவே, உமை துதிக்கிறோம் ஐயா. நான் தேவல இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் அறிகிறோம் ஐயா. தேவாலயம் பெரிய கான்செப்டை ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்ததற்காக நன்றி தாச்சா. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்கள் ஜீவனுள்ள தேவன் என் நாமம் வல்லமே நாங்கள் அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.